அத்தியாயம் 17. நான் குரு கெட்டாவை நோக்கி சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெண் தலைவிரி கோலத்தில் உடைந்த குரலில் சிரித்து கொண்டே என்னை நோக்கி நெருங்கி வந்தாள். அவள் ஒரு பைத்தியம் போல தோன்றினாள். அவள் என்னை நோக்கி வேகமாக வருவதை பார்த்து என்னுடைய இதய துடிப்பானது அதிகரித்து என்னுடைய கால்களும் கையும் நடுங்க ஆரம்பித்துவிட்டன. இரண்டு பேர் அவளை கையில் கழியுடன் துரத்தி கொண்டு ஓடி வந்தார்கள். அவள் என் காலில் விழுந்து அவர்களிடம் இருந்து அவளை காப்பாற்றும்படி கெஞ்சினாள். எனக்கு எல்லாமே ஒரு குழப்பமாக இருந்தது. ஒரு நலிந்த பிராமணன் வழி செலவிற்கு கூட காசில்லாதவன் போல புதிய இடத்தில் ஒரு பெண்ணை எப்படி காப்பாற்ற முடியும்? நான் என்னை அறியாமலேயே, அம்மா பயப்படாதீர்கள், ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் உங்களை அந்த அடியாட்களிடமிருந்து காப்பாற்றுவார், தைரியமாக எழுந்திருங்கள் என்றேன். அந்த அடியாட்கள், அவர்களுக்கு உடல் பலத்தில் எவ்விதத்திலும் சமம் இல்லாத இவன் எப்படி இவளை காப்பாற்றுவதாக பயப்படாமல் உறுதியளித்தான் என்று எண்ண ஆரம்பித்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து, ஓ நலிந்த பிராமணனே, இந்த நடத்தை கெட்ட பெண்ணை கொள்ளப் போகிறோம், நீ அவளை காப்பாற்ற இயலாது, நீ தடுத்தால் உன்னையும் சேர்த்து கொள்ள வேண்டியிருக்கும், எங்கள் வழியிலிருந்து மரியாதையாக ஒதுங்கிவிடு என்றனர். என்னுள் ஏதோ ஒரு புதிய சக்தி நுழைவதை உணர்ந்தேன். என் மனம் யோசிக்காமலேயே என் வாயிலிருந்து சொற்கள் வெளியே வர ஆரம்பித்தன. அந்த வார்த்தைகள் என்னை மிகவும் ஆபத்தான சூழ்நிலைக்கு உட்படுத்துபவையாக இருந்தன. பின்னர் நான், நீங்கள் பிராமணராக பிறந்திருந்த போதிலும் இரக்கமின்றி நேற்று இரவு ஒரு பசுவை கொன்றுள்ளீர்கள், அதன் இறைச்சியை உண்டு மலிந்த சாராயத்தை குடித்துவிட்டு எல்லா விதமான தகாத செயல்களையும் செய்தீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு என்னையோ இந்த பெண்ணையோ கொலை செய்வது மிகவும் கஷ்டமான காரியம் அல்ல. நான் எதற்கும் தயார். உங்கள் மீது உள்ள இரக்கத்தால் இதை கூறுகின்றேன். இந்த பெண்ணை கொன்றவுடன் உங்களுக்கு தொழுநோய் வந்துவிடும். தொழுநோய் உள்ளவர்களுக்கு காம இச்சை அதிகம் இருக்கும். தொழுநோய் உள்ளவனை பாம்பு கடிக்காது. தொழுநோய்க்கான மருந்து பாம்பின் விஷத்திலிருந்தே தயாரிக்கப்படுகிறது. அதனை தயாரிக்கும் முறை எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியாது. இந்த காம இச்சையை கட்டுப்படுத்தி தயாரிக்கும் முறை எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியாது. இந்த காம இச்சையை கட்டுப்படுத்தி மருந்து உட்கொண்டால் நோய் குணமாகும். இது வியாதிகளிலேயே கொடுமையானது. இத்தகைய வியாதியால் நீங்கள் அவதிப்பட விரும்பினால் இந்த பெண்ணை நீங்கள் கொல்லலாம். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற அக்கறையால் மட்டுமே இதை கூறுகிறேன் என்றேன். அவர்கள் இருவரும் நான் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அதிசயத்திலும் அதிசயம், நான் கூறிய சில வாக்குகள் அவர்களின் உண்மையான கடந்த கால சம்பவங்களை ஒத்ததாக இருந்தது. ஆகையால் என் எதிர்கால கூற்றும் பலிக்கும் என நம்பி பயந்தனர். தங்களுடைய தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொண்டனர். அவர்கள் முன் முற்றிலும் ஜோதிடமே தெரியாத நான் ஒரு பெரிய மகா ஜோதிடன் போல தோன்றினேன். நாங்கள் அருகில் இருந்த மரத்தின் நிழலில் அமர்ந்தோம். அவர்களை பற்றி விவரமாக கூறுமாறு கேட்டுக்கொண்டேன். அவர்கள், ஐயா, நீங்கள் முக்காலமும் உணர்ந்த ஞானி, எங்கும் நிறைந்திருப்பவர். மேலும் நீங்கள் கேட்டதால் நாங்கள் கூறுகிறோம். நாங்கள் இருவரும் சகோதரர்கள். நாங்கள் பிராமணராக பிறந்திருந்தாலும் பிராமணருக்குரிய அனைத்து பண்புகளும் எங்களிடம் காணாமல் போய்விட்டன. எல்லா வகையிலும் நாங்கள் பழிக்கப்படுகிறோம். மாட்டு இறைச்சி உண்பவர்களின் நண்பர்கள் ஆனோம். மது அருந்தும் பழக்கமும் எங்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. பாலியல் தொடர்பும் உண்டு. அனைத்து விதமான தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகி இழிவான நிலைமையை அடைந்து விட்டோம். இந்த பெண் இந்த குன்றின் மேல் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தோம். அவளின் அழகில் மயங்கினோம். அவளை அடைய விரும்பினோம். அவள் இணங்க மறுத்ததால் பலாத்காரமான முறையில் அவளை அனுபவிக்க விரும்பி அவளின் கையை பிடிக்கப் போகும்பொழுது அவள் எங்களை விட்டு நழுவி ஓட ஆரம்பித்து விட்டாள். நாங்கள் அவளை துரத்தி கொண்டு வருகிறோம். எங்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலேயே உங்களை சந்திக்க முடிந்தது என்று கூறினார். பின்னர் நான்,
கடவுள் எது நல்லது எது கெட்டது என்று அறியவே நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றார். நல்ல வழியில் நடந்தால் நல்ல பண்புகளை பலன்களை அனுபவிக்கலாம். மாறாக தீய வழியை கடைபிடித்தால் தீய பலன்களையும் துன்பத்தையுமே அனுபவிக்க வேண்டும். இந்த பெண் நல்லொழுக்கம் உள்ளவள் போல தோன்றுகின்றாள். நீங்கள் இவளை தவறாக கருதி உள்ளீர்கள். மேலும் நீங்கள் தகாத செயலை செய்யவே அவளை நெருங்கி உள்ளீர்கள். நீங்கள் உணர்ந்து மனம் திருந்தி வருந்துகிறீர்கள். கடவுள் உங்கள் தவறுகளை மன்னிப்பாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் கூறுகிறேன். இந்த காலத்தில் மூ உலகங்களிலும் பூஜிக்கப்படும் மும்மூர்த்திகளின் ஸ்வரூபமான ஸ்ரீ தத்தாத்ரேயர் இந்த பூ உலகில் மானிட ரூபத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபராக அவதரித்து உலவிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய தெய்வீக தாமரை போன்ற சரண கமலங்கள் தான் துன்பத்தில் வீழ்ந்து கஷ்டப்படுவோரை காக்கும் ஒரே வழியாகும். நான் அவரது தெய்வீக லீலைகளை கேட்டிருக்கின்றேன். அவர் இப்பொழுது இருக்கும் வீடான குரு கிட்டாவிற்கு தான் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அம்மா, உங்களை பற்றி கூறுங்கள் என்றேன். அவள், ஐயா, நீங்கள் இந்த பாவிகளிடமிருந்து என்னை காப்பாற்றினீர்கள். என் தந்தை போன்றவர் நீங்கள். நான் ஒரு உத்தமமான பிராமண குடும்பத்தில் பிறந்தவள். எனக்கு சிறு வயதிலேயே திருமணம் நடந்துவிட்டது. துரதிருஷ்டத்தை எங்கெனம் விவரிப்பேன்? என்னுடைய கணவர் ஆண்மை இல்லாதவர். என்னை ஒவ்வொரு க்ஷணமும் கொடுமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அவரை கடவுள் போல் நினைத்து கொண்டு என் எல்லா ஆசைகளையும் தியாகம் செய்து அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். என் கணவர் ஒரு கொடுமைக்காரர், பிறர் துன்பத்தில் மகிழ்ச்சி காண்பவர். வேறு ஆண்களுடன் எனக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகப்பட்டார். நான் பூவும் பொட்டும் வைத்துக் கொண்டு நன்கு அலங்கரித்துக் கொண்டு இருப்பதை பார்த்ததால் பிறரை கவர்வதற்காகவே அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்று குற்றம் சாட்டுவார். அவற்றை நான் கலைத்துவிட்டால் ஏன் விதவை போல இருக்கிறா என்பார். குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடும் பொழுது குழந்தைகள் இல்லையே என்று நான் உள்ளூர வருந்துவதாக குறை கூறுவார். சாதாரணமான அளவு சாப்பிடும் பொழுது ஏன் சோற்றுப்பக்கரை போல சாப்பிட்டு பணத்தை வீண் செய்கிறாய் என்பார். குறைந்த அளவு உண்டால் என் கணவர் எனக்கு சாப்பாடை போடுவதில்லை என பிறர் கூறும் வகையில் உண்பதாக கூறுவார். நான் விரதம் மேற்கொண்டால் அவரிடமிருந்து விலகி செல்வதற்காக சில மந்திரங்களை உச்சாரணம் செய்வதாகவும் அந்த மந்திரத்திற்குரிய தேவதையை மகிழ்விக்கவே விரதம் இருப்பதாகவும் கூறுவார். என் மாமனாரோ மாமியாரோ வீட்டில் உள்ள பெரியவர்களோ அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார்கள். அவர் என்னை மனோரீதியாக எவ்வளவு துன்பம் செய்தாலும் அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள். என் மாமியார் வீட்டில் பூலோகத்திலேயே நரகம் என்பது எப்படி இருக்கும் என்பதை அனுபவித்து விட்டேன். இதே கொடுமையுடன் காலம் போய்கொண்டிருந்தது. அவள் மேலும் தொடர்ந்து, அதே சமயத்தில் மந்திர தந்திரங்களில் தேர்ந்த ஒருவர் எங்கள் கிராமத்திற்கு வந்தார். அவர் ஜோசியத்தில் கை தேர்ந்தவர் என பலரும் கூறினார்கள். என் மாமனாரும் மாமியாரும் அவரை என் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அவர் ஏதோ கணக்கு போட்டு வினோதமான பூஜைகள் செய்து நான் ஒரு துரதிருஷ்டசாலி எனவும் என்னுடைய ஜாதகத்தில் பல்வேறு தோஷங்கள் உள்ளன எனவும் அதன் யோக பலனாகவே என் கணவர் ஆண்மையற்று இருப்பதாகவும் என்னை வீட்டை விட்டு துரத்தினால் எல்லா தோஷங்களும் நீங்கிவிடும் என்றும் கூறினார். தான் செய்ய போகும் மந்திர தந்திரங்கள் மற்றும் பூஜை புனஸ்காரங்களால் அவர்களுக்கும் நன்மை ஏற்படும். கணவரும் மறுமணம் செய்து கொண்டால் ஆண்மை பெற்று குழந்தை செல்வங்கள் ஏற்படும் என்றும் கூறினான். அந்த அபலை மீண்டும் தொடர்ந்து, என்னுடைய கணவர், அவரது பெற்றோர் மற்றும் வீட்டில் இருந்த அனைவரும் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். வேறு வழியின்றி நான் கால்நடையாகவே என் பெற்றோரின் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அதே சமயம் எங்கள் வீட்டிற்கு வந்த போலி மந்திரவாதி என்னை பாலியல் தொடர்புக்கு அழைத்தான். நான் பத்ரகாளியாக சீறி ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து அவன் தலையில் வீசினேன். அது அவனை தாக்கி அந்த இடத்திலேயே அவன் உயிர் இழந்து விட்டான். ஐயோ கடவுளே, ஒரு பெண்ணாக இருந்தும் ஒரு பிராமணனை சந்தர்ப்ப வசத்தால் கொலை செய்து விட்டேன். நான் என் சுய நினைவில் செய்யவில்லை. என் பெற்றோரின் வீட்டிலும் நான் பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டியிருந்தது.
என் பெற்றோர் என்னை பத்திரமாக அன்புடன் கவனித்துக் கொண்டாலும் என் சகோதரர்களும் அவர்களது மனைவியரும் என்னை நன்கு கவனித்துக் கொள்வார்கள் என்ற உத்தரவாதம் இல்லை. பொது மக்களின் பார்வைக்கு நான் கொலைகாரியாகவே தெரிந்தேன். அந்த மந்திரவாதியின் குரூர புத்தி செயல்கள் அவர்களுக்கு புரியவில்லை. இது போன்ற வதந்தி நாலா பக்கமும் பரவியது. விதிவிட்ட வழியில் செல்வோம் என்ற எண்ணத்துடன் கால் போன போக்கில் திக்கு திசை தெரியாமல் சென்று கொண்டிருந்தேன். அங்கு ஒரு ஏரி தென்பட்டது. எனக்கு தாகமாக இருந்தது. அந்த ஏரியிலிருந்து தண்ணீரை குடித்து என் தாகத்தை தீர்த்து கொண்டேன். அந்த ஏரிக்கு அருகில் ஒரு அத்திமரம் இருந்தது. அத்திமரம் என்பது சாக்ஷாத் தத்தாத்திரேயரே என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். உடல் களைத்து மயக்கமாக இருந்ததனால் அந்த அத்திமரத்தின் அடியிலேயே நான் களைப்பில் தூங்கிவிட்டேன். சற்று நேரம் கழித்து நான் கண் விழித்து பார்த்தபோது எனக்கு மிகவும் பசியாக இருந்தது. நான் கண் திறந்து பார்த்தபோது இரண்டு ராஜநாகங்கள் என் இருபுறமும் காவலுக்கு நிற்பது போல நின்று கொண்டிருந்தன. அவற்றிற்கு நமஸ்காரம் செய்தேன். அவை இரண்டும் என் வழிபாட்டிற்கு மதிப்பு கொடுத்து எங்கேயோ சென்று விட்டன. தத்த திகம்பரா, தத்த திகம்பரா, ஜெயகுரு தத்தா, தத்த திகம்பரா என்று பாடிக்கொண்டே இருந்தேன். பெரியோர்கள் ஸ்ரீ தத்தாத்திரேயரை நினைத்த மாத்திரத்திலேயே அவர் தன் பக்தர்களை மகிழ்ச்சியுடன் பாதுகாப்பார் என்று கூற கேட்டிருக்கின்றேன். அதிர்ஷ்டவசமாக நான் ஒரு அத்தி மரத்தின் அடியில் வேறு இருக்கின்றேன். எனக்கு ஸ்ரீ தத்தாத்திரேயரின் கருணை குடையின் கீழ் பாதுகாப்பாக உள்ளது போன்ற ஒரு பிரமை ஏற்பட்டது. ஒரு வழிப்போக்கர் நான் ஸ்ரத்தையுடன் தத்தரை பற்றி பாடுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் அந்த அத்திமர நிழலுக்கு வந்தார். நான் பயந்து கொண்டே, ஏய் யாரப்பா நீ, யார் நீ, இங்கிருந்து உடனே போய்விடு என்றேன். இந்த இடத்தை விட்டு நீ நகரவில்லை என்றால் ஒரு பாறாங்கல்லை போட்டு உன் மண்டையை உடைத்து கொன்று விடுவேன். சமீபத்தில்தான் நான் ஒரு போலி மந்திரவாதியை கொன்றேன் என்றேன். அவனோ கையை கட்டி கொண்டு, அம்மா, என் பெயர் ரவிதாஸ். நான் ஒரு வண்ணான் குடும்பத்தில் பிறந்தவன். நான் ஒரு தத்த பக்தன். நான் குருவபுரத்தில் வசிக்கின்றேன். நீ குரு தத்தாத்ரேயர் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபராக அவதரித்து பூமியை புனிதப்படுத்த தெய்வீக பிரகாசத்துடன் வழங்கி வருகின்றார். அவர் தனது அவதார செய்தியை அவரது பக்தர்களுக்கு நற்செய்தியாக எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சில அசாதாரண அற்புதங்கள் மூலம் தெரிவித்து வருகின்றார். இதை அனுபவபூர்வமாக மட்டுமே உணர முடியும். நான் இப்போது குருவபுரம் சென்று கொண்டிருக்கின்றேன். நீங்கள் விருப்பப்பட்டால் என்னுடன் வரலாம். குருவபுரம் அருகில்தான் உள்ளது. நான் எனது உறவினர்களை சந்தித்துவிட்டு குருவபுரம் திரும்பிக் கொண்டிருக்கின்றேன் என்றான். அதற்கு நான், உன் வார்த்தைகளை நம்ப மாட்டேன். ஸ்ரீ பாத ஸ்ரீவல்லபர் யார் என்ன என்பது பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அப்படி ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீவல்லபர் உண்மையிலேயே தத்தாத்திரேயர் எனில் இந்த அபலை பெண்ணை அவரது ஸ்ரீ சரணத்திற்கு அழைத்து அடைக்கலம் அளிப்பார். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீவல்லபரே ஸ்ரீ தத்தாத்திரேயர் என நிரூபிக்கும் பொறுப்பு அவரிடமே உள்ளது. நான் அவர் பெயரை கூற மாட்டேன். நான் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் பெயரை மட்டுமே ஸ்மரணம் செய்வேன். என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம். நீ உடனே இந்த இடத்தை விட்டு நகராவிட்டால் உனக்கு என்னால் பெரும் ஆபத்து நிகழும் என்று கூறினேன். அந்த ஆள் ஒன்றுமே கூறாமல், தத்த திகம்பரா ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப தத்த திகம்பரா என்று பாடிக்கொண்டே சென்று விட்டான். அதன் பின் நான் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த குன்றில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இந்த பாவிகளிடம் மாட்டிக்கொண்டு விட்டேன். நீங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி முடித்தாள். அம்மா, நீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரின் கிருபையாலேயே காப்பாற்றப்பட்டிருக்கின்றாய். இந்த பிரபஞ்ச படைப்பில் அவர் இல்லாத நாடே இல்லை. அவர் வாழாத உயிரினங்களே இல்லை. அவர் இல்லாமல் இருக்கும் நேரம் என்பதே இல்லை. இந்த படைப்பில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு நேரங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் செயல் விளைவு தொடர்பின் காரணமாக நடந்து கொண்டே இருக்கின்றன. பல்வேறு நாடுகளில் பல்வேறு நேரங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் உயிரினங்களின் பல்வேறு வகையிலான வளர்ச்சிக்காகவே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த படைப்பில் எந்த ஒரு செயலும் காரணம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. எவருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் குணங்கள் உடையவர் என்றோ குணங்கள் அற்றவர் என்றோ அனைத்து நிலைகளையும் கடந்தவர் என்பதோ தெரியாது. அவரை பற்றி அவருக்கு மட்டுமே தெரியும்.
ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீவல்லபரின் பெயரை சொன்னாலேயே நாம் உறுதியாக அவரது அருளை பெறலாம், நாம் அனைத்து துன்பங்களில் இருந்தும் இழப்பிலிருந்தும் விடுபடலாம் என்று நான் ஆறுதல் கூறினேன். அதன் பின்னர் நாங்கள் குரு கெட்டாவை நோக்கி பிராமண சகோதரர்களுடனும் சுசீலா என்ற அந்த பிராமண பெண்ணுடனும் பயணத்தை தொடர்ந்தோம். நாங்கள் அனைவருமே ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீவல்லபர் ஸ்ரீ தத்தாத்திரேயர் நாமங்களை ஜெபித்து கொண்டே எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம். அது பார்ப்பவர்களுக்கு பஜனை கோஷ்டி போல தோன்றியது. பாதி வழியில் சிறந்த ஞானியான ஸ்ரீ நாமானந்தாவின் ஆசிரமத்தை அடைந்தோம். நாமானந்தர் முக்காலமும் அறிந்தவர் என தெரிந்து கொண்டோம். அவர் எங்களை அன்புடன் வரவேற்று உபசரித்தார். ஸ்ரீ நாமானந்தர் தன்னுடைய கதையை சொன்னார். என் தந்தையின் பெயர் மாயனாச்சாரியலு, என் பெயர் சாயனாச்சாரியலு, நாங்கள் பரத்வாஜ கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள், நாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், நான் சந்நியாசம் பெற்ற பிறகு நாமானந்தா என்று அழைக்கப்படலானேன். உயர்ந்த துறவு மனப்பான்மையோடு அனைத்து புனித க்ஷேத்திரங்களுக்கும் சித்த க்ஷேத்திரங்களுக்கும் வடநாட்டில் புனித யாத்திரை சென்றேன். என்னை உயர்த்த வேண்டிய சத்குருவை தேடிக்கொண்டு செல்லும் வழியிலே பீடிகாபுரம் வந்து சேர்ந்தேன். நாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர் என்பதால் சிவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் மத வழக்கங்களையும் கோட்பாடுகளையும் மிக மிக நேர்த்தியாக கடைபிடிப்போம். குந்தி மாதவரை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு பறையனை கண்டேன். அவனை பார்க்கவே சகிக்கவில்லை. மேலும் போதாதற்கு என் அருகே வந்து இடிக்குரலில், நாமானந்தா, என்னுடைய குரு தட்சிணையை கொடு, அப்புறம் இந்த இடத்தை விட்டு செல் என்று உறக்க முழக்கமிட்டான். நான் அதிர்ச்சியில் திகைத்தேன். ஊரின் நடுவில் உள்ள அனைத்து மக்களும் இந்த காட்சியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். தாழ்ந்த ஜாதி பறையன் ஒருவன் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சார பிராமணனிடம் குரு தட்சிணை கேட்பது கலியுகத்தின் கோளாறுகளில் ஒன்று என மக்கள் எண்ணினார்கள். சிலர் அந்த தாழ்ந்த ஜாதிக்காரன் மது அருந்திவிட்டு அந்த ஆச்சாரமான பிராமணரை மிரட்டுவதாக நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது நான், உன்னை எனக்கு தெரியாது, இருப்பினும் நானோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பிராமணன், நீயோ ஒரு சண்டாலன், என் பெயரும் நாமானந்தா இல்லை, நீ என்னிடம் வலுக்கட்டாயமாக குரு தட்சிணை கேட்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்றேன். அதற்கு மேல் என்னால் ஒன்றும் பேச முடியவில்லை. அவனது கண்கள் கோவை பழம் போல சிவந்தன. அவனது முக பாவங்கள் எவரையுமே பயமுறுத்துவை போல இருந்தது. சாந்தப்படுத்தும் என்னுடைய பேச்சிற்கு மதிப்பு கொடுக்காமல் கடுமையான கோபத்துடன், உனக்கு என்னை தெரியாது என்று நீ பொய் சொல்கின்றாய். திருநாய் அலைவதைப் போல எல்லோரையும் உயர்த்தி விடும் சத்குரு எங்கே இருக்கிறார் என்று போவோர் வருவோரிடம் எல்லாம் கேட்டாய். பிராமணன் என்று அகங்காரத்தால் உண்மையை கண்டுகொள்ள தவறினாய். நான் தான் உன் சத்குரு. நான் உனக்கு நாமானந்தா என்ற பெயர் சூட்டி சந்நியாசிகள் வரிசையில் சேர்க்கின்றேன். உன்னிடம் உள்ள எல்லா பணத்தையும் குரு தட்சிணையாக கொடுத்துவிட்டு அனைவர் முன்னிலையிலும் என் காலில் விழுந்து வணங்கி என்னை குருவாக ஏற்றுக்கொள். இதை நீ செய்தால் சரி, இல்லையேல் நான் உனது உடலை கத்தியால் அறுத்து கூறு போட்டு குவியல் குவியலாக ஆக்கி விடுவேன். உன்னுடைய இரத்தத்தை குடித்துவிட்டு மண்டையை உடைத்து தூள் தூள் ஆக்கி விடுவேன். உன் உயிர் உடலில் இருந்து போக முடியாமல் செய்து விடுவேன். உன்னுடைய ஆத்மா அறுபட்ட உடலின் ஒவ்வொரு துண்டிலும் இருந்து துடிதுடித்து நரக வேதனையை அனுபவிக்கச் செய்வேன். என்னுடைய விஹாரம் என்பது மிகவும் நேர்மையானது. சரி அல்லது இல்லை என்று சொல், ஒரே வார்த்தை. நீ எவ்வளவு துதித்தாலும் 33 கோடி தேவர்களில் ஒருவர் கூட உன்னை காப்பாற்ற துணிய மாட்டார்கள் என்று ஆணித்தரமாக கூறிவிட்டு அந்த பறையன் கத்தியை உரையிலிருந்து உருவி என்னை கொல்லுவதற்கு தயாரானான். நான் அந்த தாழ்ந்த ஜாதிக்காரனுக்கு வேண்டாவிருப்பாக நெடுஞ்சான் கிடையாக நமஸ்காரம் செய்தேன். என்னுடைய எல்லா பணத்தையும் குருதட்சிணையாக கொடுத்தேன். எனக்கு கடவுள் பற்றிய வர்ணனைகள் எல்லாம் கனவு போல் தோன்றியது. ஆனால் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஒரு அழகான கண்கொள்ளா தெய்வீக உருவம் என் முன் தோன்றியது. அந்த தெய்வீக ரூபம் நான் ஸ்ரீ தத்தாத்ரேயர். இப்பொழுது நான் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீவல்லபராக பீடிகாபுரத்தில் அவதரித்துள்ளேன். நீ என்னுடைய சொத்து,
நான் உன் சொத்து. நம் இருவரையும் இணைத்து வைத்தது சச்சிதானந்தம். இன்று முதல் நீ தர்மத்தை பரப்பி நிரந்தர அமைதி அடைவாயாக. இந்த உலகில் இருந்து வெளிவந்தவுடன் நீ என்னை அடைவாய் என்று கூறியது. ஐயா, இவ்வாறாக நான் நாமானந்தராக பெயர் பெற்றேன். பீடிகாபுரத்தில் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை தரிசனம் செய்ய விரும்பினேன். எனக்கு மிகவும் பசியாக இருந்தது. எந்த வீட்டிலும் எனக்கு உணவு அளிக்கவே இல்லை. மக்கள் கேலியாக நான் பைத்தியம் என்றும், மது அருந்திய தீண்டத்தகாத ஜாதியை சேர்ந்தவருக்கு குருதட்சிணை கொடுத்ததாகவும் தூற்றிக் கொண்டிருந்தார்கள். நான் பிராமணனாக இருந்தாலும் ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரரை குருவாக ஏற்றுக்கொண்டதால் நானும் கீழ் ஜாதிக்காரன் ஆனதாகவும், எனக்கு உணவு அளிப்பது தர்மசாஸ்திரத்திற்கு எதிரானது எனவும் கூறிவிட்டார்கள். பீடிகாபுரத்தில் உள்ள பிராமணர்கள் இவ்வாறு முடிவு செய்து எனக்கு பிக்ஷை போட மறுத்துவிட்டார்கள். நான் அப்பளராஜ சர்மாவின் வீட்டிற்கு எந்தவித நோக்கமும் இன்றி சென்றேன். என் உடல் மிகவும் சோர்வடைந்திருந்ததால் பவதி பிக்ஷாம் தேஹி என்று வாயை திறந்து கூறக்கூட முடியவில்லை. அதே சமயம் ஸ்ரீ ஸ்ரீ பாதர் ஒரு தட்டு சாதத்துடன் வெளியில் வந்தார். என்னை அந்த வீட்டு திண்ணையில் உட்கார வைத்து அவரது தெய்வீக பொற்கரங்களினால் என் வாயில் சாதம் ஊற்றினார். தமது கையாலே என் வாயையும் கையையும் துடைத்து விட்டார். அவர் தமது பொற்கரங்களை என் தலையின் மீது வைத்து, எல்லாமே உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கல்லுக்குள் உள்ள தேரைக்கே உணவளிக்கும் கடவுள் உனக்கு ஒரு வழியை காட்ட மாட்டாரா? நான் உன் பின்னாலேயே நீ எங்கிருந்தாலும் இருப்பேன். உனக்கு தெரியாமலேயே உன்னுடனேயே வருவேன். கண்ணை இமை காப்பது போலே உன்னை காப்பேன். இவ்வாறு ஆறுதல் தரும் வார்த்தைகளை கூறி என்னை வழி அனுப்பி வைத்தார். அன்று முதல் நான் இஷ்டம் போல திரியும் சன்னியாசியானேன். அவருடைய கண்ணுக்கு தெரியாத தெய்வீக கரங்கள் இப்பொழுதும் என்னை காத்து கொண்டே இருக்கின்றன என்று நாமானந்தர் கூறினார். நான் உடனே, ஐயா, நாம் ஸ்ரீ தத்தாத்திரேயரை வழிபட்டால் வெகு சீக்கிரம் முக்தி அடைந்து விடலாம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதற்கு என்று ஏதேனும் தனியான சிறப்பு பூஜை வழிபாட்டு முறைகள் உள்ளதா? ஏதேனும் தனி மந்திரங்கள் மூலம் தியானம் செய்ய வேண்டுமா? தயவு செய்து என்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து எனக்கு உதவுங்கள் என்று அவரை கேட்டுக்கொண்டேன். அதற்கு நாமானந்தர் அன்புடன், குழந்தாய், மோகத்தின் அழிவே மோக்ஷம். முக்தி இறந்த பிறகுதான் வரவேண்டும் என்று எந்தவித சட்டமும் இல்லை அப்பா. உடம்பானது பூர்வ ஜென்ம கர்ம பலனை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். அது மட்டுமன்றி ஜீவன் முக்தன் முக்தியடைந்த நிலையிலேயே இருக்கலாம். அது போன்ற மக்களை ஜீவன் முக்தர்கள் என்று குறிப்பிடுவார்கள். சாலோக்கிய முக்தி என்பது தனக்கு இஷ்டமான தேவதையின் பகுதியில் வாழ்வது ஆகும். அதற்கு மேல் புண்ணியம் செய்தவர்கள் அந்த தெய்வத்தின் வெகு அருகிலேயே வாழும் பாக்கியம் பெறுவார்கள். இது சாமிப்ய முக்தி என்பதாகும். அதற்கு மேல் புண்ணியம் செய்தவர்கள் அந்த தெய்வத்தின் ரூபத்தையே அடைவார்கள். அது சாரூப்ய முக்தி என்பதாகும். அதற்கு மேலே மிக மிக முக்கியமான நிலையான தெய்வத்தின் தன்மையுடனேயே ஒன்றிவிடுதல் சாயுஜ்ய முக்தி எனப்படுவதாகும். தத்த பக்தர்கள் ஒரு நல்ல நிலையில், ஆன்மீக முன்னேற்றம் பெற்ற நிலையில், சாலோக்கிய முக்தி நிலையில் இந்த உலகில் வாழும்போது இருப்பார்கள். ஆனாலும் அவர்களது உடம்பானது பூர்வ ஜென்ம கர்ம பலன்களை அனுபவித்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர்களது மனமோ ஸ்ரீ தத்தாத்திரேயனின் கமல பாதங்களின் நினைவிலேயே விளங்கும். அவர்கள் தன் உள் மனதில் அகக்காட்சியில் பிரபஞ்ச படைப்பு நியதிகளை காண்பார்கள். தர்மத்தின் அழகு, ஆனந்தமான அழகான பிரபஞ்ச படைப்பு இவற்றை உணர்ந்து ஆனந்தத்தில் திளைப்பார்கள். அனைத்து தன்னலமற்ற யோகீஸ்வரர்களின் தெய்வீக சக்தியும் அவர்களின் ஈடுபாடு இல்லாமலேயே இந்த பிரபஞ்சத்தின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொள்ளப்படும். சிலர் இந்த உலகில் இருந்து கொண்டே சாமிப்ய முக்தியை அடைந்திருப்பார்கள். அவர்கள் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் லீலைகளை அகக்காட்சியாக நன்று தெரிந்து கொண்டு வைத்திருப்பார்கள். இதனால் அவர்கள் அடையும் ஆனந்தம் பன்மடங்கு பெருகும். அவர்கள் அந்த ஸ்தூல உடலில் ஒரு கூடு போல கொண்டு பல்வேறு குணங்களில் இருந்தும் மாயைகளில் இருந்தும் ஆசைகள் விருப்பங்கள் முற்றிலும் விடுதலை அடைந்த முக்தி ஸ்திதியில்
இருப்பார்கள். அதே கதியில் பரிணாம வளர்ச்சி நடக்கும் பொழுது முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடைந்து வாழ்க்கை மிக எளியதாகவும் பாரம் இன்றியும் இருப்பதாக தெரியும். அப்படி சுமை குறைந்து மனம் லேசான தன்மை அடைய அடைய பேரானந்தம் அதிகரித்து கொண்டே இருக்கும். சாயுஜ்ய முக்தி அடைந்தவர்களுக்கு ஸ்ரீ தத்தாத்திரேயரின் திருவிளையாடல்கள் நினைத்த மாத்திரத்தில் இஷ்டப்படி நடந்து கொண்டிருக்கும். ஸ்ரீ ஸ்ரீ தத்தாவிற்கு ஒரு சங்கல்பம் உள்ளது. மிகச்சிறந்த யோகிகள் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் சாயுஜ்யத்தை அடைந்தவர்களுக்கு எந்தவிதமான ஆசையும் விருப்பமும் இருப்பதில்லை. அது மட்டுமன்றி அந்த அதிர்ஷ்டமான பக்தர்கள் அந்த யோகிகளின் மூலம் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் ஸ்பரிசத்தை பெறவும் சந்திக்கவும் அவருடன் பேசவும் அவருடைய முழு பாதுகாப்பை பெறும் அதிர்ஷ்டமான வாய்ப்பையும் பெறுவார்கள். ஸ்ரீ ஸ்ரீ பாதர் மட்டுமே இந்த உலகில் அனைத்து விதமான செல்வ வளங்களையும் அளவின்றி வழங்கும் திறமை படைத்தவர். மேலும் உலகிலும் அவன் இன்றி அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கும் வல்லமை உடையவர் ஆவார். மனிதர்கள் பல்வேறு வகையான தெய்வங்களை வழிபடுகின்றார்கள். அந்த அனைத்து தெய்வங்களுமே ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் அம்சங்களே ஆகும். ஸ்ரீ ஸ்ரீ பாதரே அந்த தெய்வங்கள் மூலம் அருள் பாலிக்கிறார் என்று கூறி முடித்தார். பின்னர் நான், ஐயா, அப்படி என்றால் நாம் பல்வேறு தெய்வங்களை வழிபடுவதா அல்லது ஸ்ரீ பாதரை மட்டும் வழிபடுவதா? நீங்களோ ஸ்ரீ ஸ்ரீ பாதருக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் வேறுபாடு இல்லை என்று கூறுகின்றீர்கள். எனக்கு புரியும்படியாக சற்று விளக்கமாக கூறவும் என்று கூறினேன். அதற்கு ஸ்ரீ நாமானந்தா மகிழ்ச்சியுடன், ஒரு ஊரில் ஒரு பெண்ணிற்கு திருமணமானது. அவள் கணவன் வீட்டிற்கு சென்றாள். ஒரு முறை அந்த பெண்ணின் சகோதரன் அவளை காணச் சென்றான். அந்த வீட்டில் இருந்த மாமியார் அவனிடம் அவனுடைய சகோதரியை பற்றி, உன்னுடைய சகோதரி வீட்டில் பல திருட்டு வேலைகளை செய்கிறாள், அதிக அளவு பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர் இவற்றை திருட்டுத்தனமாக செலவழிக்கின்றாள். ஒன்று இரண்டாக இருந்தால் பரவாயில்லை என விட்டு விடுவேன், ஐயோ எத்தனை திருட்டுக்கள் என அங்கலாய்த்தாள். அந்த சகோதரன் தன் சகோதரியை அழைத்து, இன்று முதல் நீ இத்தனை பொருள்களை திருடுவதை விட்டுவிட்டு, திருடும் அத்தனை வஸ்துக்களும் தண்ணீர் ஊற்றாத கெட்டியான பாலில் உள்ளன, ஆகையால் தண்ணீர் ஊற்றாத பாலை தேவையான அளவு எடுத்துக்கொள் என்றான். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இவை அனைத்தின் சக்தியும் கெட்டியான பாலில் உள்ளது. அந்த ஒன்றை மட்டும் செலவழிப்பதால் உன் மாமியாரின் பழிச்சொல்லில் இருந்து மீண்டு விடலாம் என்றான். அதே போன்று ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஒருவரை மட்டும் வழிபட்டால் நமக்கு வேண்டிய அனைத்தும் தானாகவே வந்து சேரும். மக்களுக்கு பல்வேறு வகையான தேவைகள் இருப்பதால் பல்வேறு தெய்வங்களை வழிபடுகின்றார்கள். சிவனை வழிபட்டால் விஷ்ணு தரிசனம் தரமாட்டார், விஷ்ணுவை வழிபட்டால் சிவன் வரமாட்டார். இருவரின் அருளும் ஒரே மாதிரி இருக்கலாம், பக்தர்களை காப்பாற்றும் விரதமும் ஒரே மாதிரியாக இருக்கலாம். சகுன வழிபாடில் நம் எண்ணம் செயல்களுக்கு ஏற்பவே பலன்கள் கிடைக்கும் அல்லவா? பல்வேறு ஜென்மங்களில் செய்த பாவ மூட்டைகளின் அளவு குறையும் பொழுது நாம் செய்த புண்ணியங்களின் அளவு கணிசமாக சேர்ந்த பின்பு மட்டுமே ஸ்ரீ தத்தாத்திரேயரிடம் பக்தி ஏற்படும். ஆகையால் தத்த பக்தர்களுக்கு முடியாத காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. நெற்றியில் எழுதியுள்ள தலையெழுத்தை மாற்றி எழுதும் வலிமை வேறு எந்த தெய்வங்களுக்கும் இல்லை. ஆனால் ஸ்ரீ தத்தாத்திரேயர் தன் பக்தனின் துன்பத்தை கண்டு மனம் இறங்கி பிரம்மாவை அவன் தலையெழுத்தை அடித்துவிட்டு புதிய தலையெழுத்தை எழுதுமாறு உத்தரவிடுவார். விஷ்ணுவானவர் ஸ்தூல மனம் சார்ந்த ஆன்மீக முன்னேற்றம் போன்ற நிலைகளில் வாழும் உயிர் இனங்களின் காரணமாகின்றார். அவருக்கு ஸ்திதிகர்த்தா என்ற பெயர். திடீரென்று ஒரு யோக சக்தி கிடைக்க பெற்றால் ஒரு பக்குவம் அடையாத ஜீவன் ஒரு மனிதன் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பினால் தாக்கப்பட்டவன் போல துடிதுடித்து போவான். ஆகையால் விஷ்ணுவானவர் ஒரு ஜீவன் தன் வாழ்க்கை பயணத்தை அவன் செய்த கர்ம பலன்களுக்கு ஏற்ப சரியான வழியில் வழி நடத்தி செல்லுமாறு செய்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஸ்ரீ தத்தாத்திரேயருக்கும் வேறுபாடே கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி பிடித்தார். இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அது மாத்திரமன்றி அந்த கோபர்களும் கோபிகைகளும் முற்பிறவியில் மிகச்சிறந்த ரிஷிகளாக இருந்தார்கள். அந்த மலையானது யோக கிரந்தியாக விளங்கியது. அந்த கிரந்தி வெடித்து சிதறும் பொழுது தீவிரமான யோக சக்தியானது உள்ளுக்குள்ளேயே பெருகும்.
அப்பொழுது அந்த ஜீவாத்மா இலகுவான பேரானந்த தன்மையை மிக மிக எளிமையாக உணரும். இந்த விதமான சூக்ஷ்ம நிலையில் இருந்து அதிக யோகசக்தி கிடைக்கப்பெறும். இந்த சூக்ஷ்ம நிலையை அனுபவிப்பதற்கு ஒருவன் பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை சார்ந்து இருந்தவர்களின் துயரங்களை தாங்கிக் கொண்டு அவர்களது முடிச்சுக்களை அவிழ்த்து அவர்களை ஜீவன் முக்தர்கள் ஆக்கினார். இது ஒரு ஆன்மீக ரகசியமாகும். இதை உலகியல் ரீதியாக பார்ப்பவர்கள் கோவர்தன மலையை தூக்கியதாக மட்டுமே காண்பார்கள், அவர்களை காப்பாற்றியதாக மட்டுமே காண்பார்கள். ஆகையால் ஸ்ரீ ஸ்ரீ பாதர் ஸ்ரீ தத்தர் தான் விரும்பும் பக்தர்களை பல்வேறு முன்னேற்ற நிலைகளுக்கு மாற்ற விரும்பினால் அவர் ஸ்ரீ விஷ்ணுவிடம் அவர்களது பரிணாம வளர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்வார். அவர் கேட்டுக்கொள்ளாவிடில் வளர்ச்சி மெதுவாகத்தான் நடைபெறும். அத்தகைய சூழ்நிலையில் அவன் அனுபவிக்க வேண்டிய அனைத்து துன்பங்களையும் அவன் அறியாமலேயே அனுபவித்து தீர்த்து விடுமாறு செய்து விடுவார். அப்படி செய்யவில்லை என்றால் அந்த துன்பங்களை ஸ்ரீ தத்தாத்திரேயரே பொறுப்பேற்று அனுபவிக்கின்றார். என்னே அவரின் இரக்க குணம், கருணை! ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரின் முக்கிய அவதார நோக்கம் என்னவென்றால் சுமார் 125,000 யோகிகளை தன்னுடன் சாயுஜ்யம் அடையும் நிலைக்கு தயார் செய்வதே ஆகும். அவர்களின் கர்ம வினைகளின் அதிர்வுகள் அனைத்தையும் நீக்க வேண்டும் என்றால் ஸ்ரீ தத்தாத்திரேயரிடம் இருக்கும் ருத்ர அம்சமானது மிக மிக அதீதமாக ஆட்சி செய்து மலர வேண்டும். அது அவரின் அனைத்து கர்ம பந்தங்களையும், அவை கோடானு கோடி முன் ஜென்மங்களின் செய்தவைகளாக இருப்பினும் அல்லது அந்த ஜீவாத்மா எதிர்காலத்தில் அனுபவிக்க வேண்டியவைகளாக இருந்தாலும் அவற்றை முழுவதுமாக நிவர்த்தி செய்து முக்தி அளிக்கின்றார். பிரம்மா விஷ்ணு ருத்ர அம்சங்கள் தனித்தனியாக வெளிப்போந்து அவரின் பக்தர்களை சரியான நேரத்தில் காத்தருளும். இவை அனைத்துமே ஸ்ரீ தத்தரின் சங்கல்பத்திலேயே இருக்கின்றது. அவரிடம் இது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் விதத்தில் நாம் பக்தி வழியை கடைபிடிக்க வேண்டும். ஒரு முறை ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் பக்தரை ஒரு குதிரை அவர் ஏற முயற்சிக்கும் போதே கீழே தள்ளி மிதித்து காயப்படுத்திவிட்டது. ஸ்ரீ ஸ்ரீ பாதர் தன் அபயக்கரங்களை அவர் முன் நீட்டிய பொழுது அனைத்து காயங்களும் மாயமாக மறைந்துவிட்டன. மற்றொருவருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் பக்தர் இல்லாத போதும் 100 வராகன் பணம் உள்ள புதையல் கிடைத்தது. ஸ்ரீ வெங்கடப்பைய சிரேஷ்டி ஸ்ரீ ஸ்ரீ பாதரிடம் இந்த எதிர்மறையான செயலை விவரிக்குமாறு கூறினார். பின்னர் ஸ்ரீ பாதர், இன்று என் பக்தன் இறக்க வேண்டிய நாளாகும். நான் அவனது ஆயுளை மேலும 20 ஆண்டுகளுக்கு நீட்டித்து உள்ளேன். இந்த முடிவை அவனுடைய மனமார்ந்த பக்தியின் காரணமாக அளிக்கின்றேன். 100 வராகன் பணம் பெற்றவனுக்கு அதைவிட மேலும் மேலும் அதிக பணமும் செல்வமும் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் இம்மியளவு கூட பக்தி இல்லாததாலும் பக்தர்களை தூற்றியதாலும் நான் அவனுடைய செல்வ யோகத்தை சுருக்கி 100 வராகன் மட்டுமே என குறைத்து விட்டேன். நான் என்னுடைய அனைத்து பக்தர்களுக்கும் தாசானுதாசன் ஆவேன். என்னை தன் மனதில் சிறைப்பிடிப்பவனே மிக மிக சிறந்த சக்கரவர்த்தி ஆவான். அப்படிப்பட்ட பக்தனுக்கு மூ உலகங்களையும் ஆளும் ஸ்ரீ பரமேஸ்வரனே கூட வேலைக்காரன் போல சேவை செய்வார். இவ்வாறு நல்ல விஷயங்களை விவரமாக கூறினார். ஸ்ரீ ராமானந்தா இது போன்று கூறியதை கேட்டு நாங்கள் அனைவரும் மிகவும் வியப்படைந்து ஆச்சரியத்தில் மூழ்கினோம். அந்த பிராமண சகோதரர்கள் தங்களின் பாவச் செயல்களுக்கு பரிகாரம் என்னவென்று கூறுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஸ்ரீ ராமானந்தர், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே உணவு உண்டு 45 நாட்கள் மண்டல தீட்சை இருங்கள். உடலால் வேர்வை சிந்த உழைக்கும் வேலை செய்து பணம் சம்பாதியுங்கள். அந்த பணத்தில் உத்தமமான பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அப்பொழுது இந்த பாவம் நீங்கும். அந்த பாவம் நீங்கியதற்கு அடையாளமாக ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் தரிசனம் சாட்சாத்காரமாகவே நேரிலோ அல்லது கனவிலோ கிடைக்கப் பெறுவீர்கள். மண்டல தீட்சைக்கு பிறகும் நல்ல சத்புருஷர்களாக வாழ வேண்டும். தப்பித்தவறி மீண்டும் பழைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகுவீர்களே ஆனால் ஸ்ரீ ஸ்ரீ பாதர் உங்களுக்கு மிக மிக கடுமையான தண்டனையை அளிப்பார் என்று கூறினார். அந்த சுசீலா என்ற பிராமண பெண் ஸ்ரீ ராமானந்தரிடம்,
அவருடைய துன்பங்களிலிருந்து மீள என்ன வழி என்று கேட்டாள். அதற்கு நாமானந்தர் மகிழ்ச்சியுடன், ஆத்மா என்பது அழிவற்றது, மனமானது ஒரு க்ஷணத்தில் கோடிக்கணக்கான முறை இறந்து மீண்டும் பிறக்கின்றது. பாலின சேர்க்கையின் போது ஒரு தம்பதியரில் எவராவது ஒருவர் மனநிலை வாழ்விற்கும் சாவிற்கும் இடைப்பட்ட நிலையில் சிக்கியிருப்பின் அவர்களுக்கு பிறக்கும் ஒரு குழந்தை ஆண்மை அற்றவனாக பிறக்கும். இனிய திருமண வாழ்க்கையை வீண் அடிக்கும் ஒருவன் அந்த கொடிய பாவத்தினால் ஆண் தன்மை அற்றவனாகின்றான். நபும்சகனின் வாழ்க்கை நரகம் போன்றது. ஆண் தன்மை அற்றிருப்பதற்கும் ஒரு நபும்சகனுக்கு மனைவியாக இருப்பதற்கும் சில காரணங்களை கூறுகின்றேன். தம்பதியரை பிரித்து வைப்பது, மருமகளை பல்வேறு வகைகளிலும் கொடிய வார்த்தைகள் கூறி துன்புறுத்துவது, ஈவு இரக்கமின்றி சிசுக்களையும் பெண்களையும் கொள்வது, ஆதரவில்லாத அனாதைகளை கைவிடப்பட்டவர்களை ஏதேனும் காரணத்திற்காக கொடுமைப்படுத்துவது ஆகியவற்றால் ஏற்படும். ஒரு மனிதனுக்கும் ஒரு பெண்ணின் மூலம் 10 குழந்தைகள் வரை பெற உரிமம் உண்டு. அந்த பெண்ணிடமிருந்து 10 குழந்தைகளுக்கு மேல் பெறுவது தர்மத்திற்கு புறம்பானதாகும். 10 குழந்தைகள் பெற்ற பிறகு மனைவியை தாயைப் போல பாவிக்க வேண்டும். அம்மா, உன் கணவரின் ஆண்மையற்ற தன்மை நீங்கி மீண்டும் ஆண்மை பெற்று உன் கணவருடன் மகிழ்ச்சியாக இருக்க அனகாவிரத பூஜை செய்து நீ அனகாலட்சுமி சமேத தத்தாத்திரேயரை வழிபாடு செய்து மகிழ்ச்சி ஊட்டு. ஸ்ரீ தத்தாத்திரேயர் நிச்சயம் உனக்கு அருள் பாலிப்பார். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரை பூஜிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் மகிழ்ச்சி வெள்ளத்தை இந்த உலகிலும் பிற உலகங்களிலும் மழையாக பொழியச் செய்வார். ஸ்ரீ பாப்பனார்யா தன் பேரனை ஸ்ரீ தத்தாத்திரேயராகவே பாவித்து இந்த சித்தமங்கல ஸ்தோத்திரத்தை பாடினார். ஆனந்த மகிழ்ச்சி பிரவாகத்தில் ஸ்ரீ தத்தாத்திரேயராக ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரை கண்ட உணர்ச்சி பெருக்க நிலையில் வெளியாகிய ஒவ்வொரு சொற்களும் மிக மிக சக்தி வாய்ந்தவை. ஒவ்வொரு உலகிலும் ஜீவ சைத்தன்யம் பல பல யுகங்களாக வாழ்ந்து வருகின்றன. இலக்கணப் பிழைகளை பார்க்கக்கூடாது. இந்த சித்தமங்கல சூஸ்திரத்தை படிக்க எந்தவிதமான விதிமுறைகளோ நியதிகளோ கிடையாது. ஸ்ரீ பாப்பன்னார்யாவின் வாயில் இருந்தே இந்த அமுத மொழிகளை கேட்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது மிக மிக அரியதாகும். அந்த ஸ்திதியே என் மனதில் ஓடுகிறது. இதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மதனந்த ஸ்ரீ விபூஷித அப்பழலக்ஷ்மி நரசிம்மராஜா ஜெய விஜயீபவ திக் விஜயீபவ ஸ்ரீ மதகண்ட ஸ்ரீ விஜயீபவ ஸ்ரீ வித்யாதரிரேராத சுரேகா ஸ்ரீ ராகீதர ஸ்ரீபாதா ஜெய விஜயீபவ திக் விஜயீபவ ஸ்ரீமத கண்ட ஸ்ரீ விஜயீபவ மாதா சுமதி வாத்சல்யாமிருத பரிபோஷித ஜெய ஸ்ரீபாதா ஜெய விஜயீபவ திக் விஜயீபவ ஸ்ரீமத கண்ட ஸ்ரீ விஜயீபவ சத்ய ரிஷீஸ்வர துகிதானந்தன பாப்பன்னார்ய சுத ஸ்ரீ சரண ஜெய விஜயீபவ திக் விஜயீபவ ஸ்ரீ மத கண்ட ஸ்ரீ விஜயீபவ சவித்ருகாடக சயன புண்ணியபல பாரத்வாஜ ரிஷிகோத்ர சம்பவா ஜெய விஜயீபவ திக் விஜயீபவ ஸ்ரீ மத கண்ட ஸ்ரீ விஜயீபவ தோ சௌபாதி தேவ் லக்ஷ்மி கணசங்கியா போதித ஸ்ரீ சரணா ஜெய விஜயீபவ திக் விஜயீபவ ஸ்ரீமத கண்ட ஸ்ரீ விஜயீபவ புண்ணியரூபிணி ராஜமாம் பாசுத கர்ப்ப புண்ணிய பல சஞ்சாத ஜெய விஜயீபவ திக் விஜயீபவ ஸ்ரீமத கண்ட ஸ்ரீ விஜயீபவ சுமதி நந்தன நரஹரி நந்தன தத்த தேவ பிரபு ஸ்ரீ பாதா ஜெய விஜயீபவ திக் விஜயீபவ ஸ்ரீமத கண்ட ஸ்ரீ விஜயீபவ பீடிகாபுர நித்திய விகார மதுமதி தத்த மங்கள ரூபா ஜெய விஜயீபவ திக் விஜயீபவ ஸ்ரீமத கண்ட ஸ்ரீ விஜயீபவ ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே சர்வமங்கள திவ்யாலங்கார பூஷித அப்பழலக்ஷ்மி நரசிம்மராஜாவிற்கு சர்வமங்களமும் திக்கெட்டும் வெற்றியும் வானலாவிய புகழும் கிடைக்குமாக.
சகோதரிகள் ஸ்ரீ வித்யாதரி, ராதா, சுரேகா, அணிவித்த ராகியை அணிந்து கொண்டுள்ள ஸ்ரீ ஸ்ரீ பாதருக்கு சர்வமங்களமும் திக்கெட்டும் வெற்றியும் வானளாவிய புகழும் கிடைக்குமாக. அம்மா சுமத்தியால் அன்புடன் அமிர்தம் ஊட்டப்பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பாதருக்கு சர்வமங்களமும் திக்கெட்டும் வெற்றியும் வானளாவிய புகழும் கிடைக்குமாக. மகா முனிவர் சத்திய ரிஷி பாப்பனார்யாவின் மகளின் மகனான ஸ்ரீ சரணனுக்கு சர்வமங்களமும் திக்கெட்டும் வெற்றியும் வானளாவிய புகழும் கிடைக்குமாக. பாரத்வாஜ முனிவர் செய்த சாவித்ரிகாதாக தியாகத்தின் பலனாக பாரத்வாஜ கோத்திரத்தில் உதித்த புனிதமான ஸ்ரீ பாதருக்கு சர்வமங்களமும் திக்கெட்டும் வெற்றியும் வானளாவிய புகழும் கிடைக்குமாக. தோ சௌபாதி தேவ் லக்ஷ்மி என்ற எண்ணை விவரித்த ஸ்ரீ சரணனுக்கு சர்வமங்களமும் திக்கெட்டும் வெற்றியும் வானளாவிய புகழும் கிடைக்குமாக. ஸ்ரீ ராஜாம்பாவின் பக்தி ஸ்ரத்தையின் மகா புண்ணிய பலனாக அவதரித்த ஸ்ரீ ஸ்ரீ பாதருக்கு சர்வமங்களமும் திக்கெட்டும் வெற்றியும் வானளாவிய புகழும் கிடைக்குமாக. சுமதி நரஹரியின் மகன் ஸ்ரீ தத்ததேவ ஸ்ரீ ஸ்ரீ பாதருக்கு சர்வமங்களமும் திக்கெட்டும் வெற்றியும் வானளாவிய புகழும் கிடைக்குமாக. பீடிகாபுரத்தில் மங்கள ரூபியாக தத்தராக எப்பொழுதும் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ ஸ்ரீ பாதருக்கு சர்வமங்களமும் திக்கெட்டும் வெற்றியும் வானளாவிய புகழும் கிடைக்குமாக. சுசீலா என்ற அந்த பெண்ணிடம் அமிர்த மொழிகளால், என் அருமை செல்வங்களே, இந்த மிக மிக பவித்திரமான சித்த மங்கள சோஸ்திரத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் ஜபித்து வந்தால் அனகாலட்சுமி விரத பூஜை செய்து 1000 சிறந்த பிராமணர்களுக்கு போஜனம் அளிப்பதன் பலன் கிடைக்கும். அந்த பலன் ஆனது 45 நாட்கள் மண்டல விரதம், ஒருவேளை மட்டும் உணவு உண்ணுதல், கடுமையாக உடல் உழைப்பால் பணம் சம்பாதித்து அந்த பணத்தை கொண்டு சாமான்கள் வாங்கி 1000 சிறந்த பிராமணர்களுக்கு சாப்பாடு அளிப்பதன் பலன் கிடைக்கும். தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த சோஸ்திரத்தை பாராயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். இதை பாராயணம் செய்வதால் சித்த புருஷர்கள் தரிசனமும் ஸ்பரிசமும் கிடைக்கப் பெறுவார்கள். மனத்தில் உள்ள அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும். ஸ்ரீ தத்தாத்ரேயரை தூய மனதுடனும் பக்தி சிரத்தையுடனும் மனம் சொல் செயலால் பூஜிப்பவர்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரின் கிருபை பாராயணம் செய்த க்ஷணத்திலேயே கிடைக்கும். இந்த சோஸ்திரமானது பாராயணம் செய்யப்படும் இடத்திற்கு மூளை முடுக்குகளிலும் கண்காணாத இடத்திலிருந்தும் சித்த புருஷர்கள் சூக்ஷ்ம ரூபத்தில் வந்து சேர்வார்கள் என்று கூறினார். ஸ்ரீ நாமானந்தரின் வாயில் இருந்து இந்த அமுத மொழிகளை கேட்டவுடன் என்னுடைய மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது. நான் மகா புருஷரே, நாங்கள் இந்த ஆசிரம வளாகத்திலேயே இந்த இரவு முழுவதும் அவருடைய திவ்ய மங்கள சோஸ்திரத்தை கூறிக்கொண்டும் ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் திருவிளையாடல்களையும் லீலைகளையும் பற்றி பேசிக்கொண்டுமே கழிக்க விரும்புகின்றோம். தயவு செய்து நீங்கள் இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்றேன். சுசீலாவும் அந்த பிராமண சகோதரர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டனர். ஸ்ரீ நாமானந்தரும் அதற்கு சம்மதம் அளித்து அருளினார். இரவு முழுவதும் ஸ்ரீ ஸ்ரீ பாதரது லீலைகளை பற்றிய உபன்யாசமும் சித்தமங்கள சோஸ்திரமும் பாராயணமுமாக கழிந்தது. விடியற் காலையில் ஸ்ரீ ஸ்ரீ பாதருக்கு திவ்ய மங்கள ஆரத்தி அளிக்கப்பட்டது. அந்த மகாமங்கள ஆரத்தி முடிந்தவுடன் ஒரு மாட்டு வண்டிக்காரன் 2 மாடுகள் பூட்டிய வண்டி நிறைய உணவு தானிய பொருட்கள் மூட்டைகளுடன் அங்கு வந்து சேர்ந்தான். அந்த வண்டிக்காரன் சுசீலாவுடன் அவளுடைய மாமனார் மாமியார் மற்றும் அவனது கணவர் சற்று நேரத்தில் மற்றொரு வண்டியில் அங்கு வந்து சேர்வார்கள் என்று கூறினான். அந்த வண்டிக்காரன் வந்து விட்டு போகும்போது ஸ்ரீ ராமானந்தர் தியானத்தில் இருந்தார். ஸ்ரீ நாமானந்தர் தியானத்திலிருந்து சுய நினைவிற்கு திரும்பியவுடன் எங்கே அந்த வண்டிக்காரன் என்று பதட்டத்துடன் கேட்டார். அவன் சென்று விட்டான் என்று கூறியதும், ஆகா, எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள், நான் அதிர்ஷ்டமில்லாதவன் என்றார். எங்களுக்கு அவரது புலம்பல் மிக ஆச்சரியமாக இருந்தது. ஸ்ரீ நாமானந்தர், ஸ்ரீ ஸ்ரீ பாதர் மிக மிக தயாள குணம் படைத்தவர். அவரே உங்களுக்கு மாட்டு வண்டிக்காரனாக வந்து தரிசனம் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். அம்மா சுசீலா,
நீ அதிர்ஷ்டசாலி. உன் கணவரின் ஆண்மையற்ற தன்மை நீங்கிவிட்டது. அது மட்டுமில்லை, உன் கணவரும் மாமனாரும் மாமியார் மாட்டு வண்டியில் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்காலமும் உணர்ந்த ஸ்ரீ ராமானந்தர் கூறியது போலவே எல்லாம் நடந்தது. சுசீலா அவளது கணவர் மாமனார் மாமியாருடன் அவர்களின் வீட்டிற்கு சென்றார். நான் ஸ்ரீ ராமானந்தரிடம் அந்த இரு பிராமண சகோதரர்களுடன் குருகிட்டா நோக்கிய என் பயணத்தை தொடர அனுமதி கேட்டேன். அவரது ஆசிர்வாதங்களுடன் நான் குருகிட்டாவை நோக்கி பயணம் மேற்கொண்டேன். ஓம் ஜெய் ஜெய் ஸ்ரீ பாத ஸ்ரீவல்லபா.